ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வாங்கணும் அப்படின்னா மின்சார கட்டணம், அதாவது மின் கட்டண ரசீது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவை. அந்த மின் கட்டண ரசீதை ரசீது எண் இல்லாமல் எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிருது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட், அதாவது டான்ஜென்கோ வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பில் ஸ்டேட்டஸ் அண்ட் இ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பில்லை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய இ ரிசிப்டுக்கான பில்லை, ஆன்லைன் பில்லை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி வரும், கன்சியூமர் நம்பர் அண்ட் ரிசிப்ட் நம்பர், அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் டேட்டுன்னு வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சியூமர் நம்பர் தெரிஞ்சிடும், ஆனால் ரிசிப்ட் நம்பரும் ட்ரான்சாக்ஷன் டேட்டும் நம்மளுக்கு தெரியாது, நம்மகிட்ட பில்லும் இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ரிசிப்ட் நம்பர் அண்ட் ட்ரான்சாக்ஷன் டேட்டை வந்து நம்ம லாகின் பண்ணாமல், அதாவது நார்மலாக லாகின் பண்ணாமல் எப்படி நம்ம எடுத்து அதுக்கப்புறம் எப்படி நம்ம நம்முடைய இ ரிசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதிலே பார்த்திங்க அப்படின்னா பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சர்வீஸ் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து பில் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்ன பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், அதாவது இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய கன்சியூமர் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது அந்த சர்வீஸ் நம்பரோட எந்த மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பர் கொடுத்தா தான் உங்களுடைய பில் வந்து ஓப்பன் ஆகும், இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கன்சியூமர் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கீழே யூ வாண்ட் டு அப்டேட் டு யுவர் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டென்டென்ட் அல்லது ஓனர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் கன்சியூமர் நம்பரோட ரிஜிஸ்டர் இருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வியூ ஆகும், அதாவது அக்கௌண்ட் சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ், நீங்கள் எவ்வளோ யூனிட், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இது வரைக்குமே எத்தனை வருஷமாக நீங்கள் பில் பே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சர்வீஸ் நம்பர் என்ன, உங்களுடைய மீட்டர் நம்பர் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பில்லில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 00 வரும், எவ்வளோ யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு 00 காட்டும், எப்போ பே பண்ணியிருக்கீங்களோ அந்த பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதிலே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ரிசிப்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதிலே உங்களுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், அந்த ரிசிப்ட் நம்பர் அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் டேட்டும் உங்களுக்கு வந்து பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டையும் இந்த அதாவது ரிசிப்ட் நம்பரையும் நீங்கள் காப்பி பண்ணி அந்த இடத்துல, அதாவது நம்ம ரீ ரிசிப்ட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தோம்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும், ஈஸியாக உங்களுடைய பில்லை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இ ரிசிப்ட் நம்பர், ஸோ இதுதான் உங்களுடைய ரிசிப்ட் நம்பர், மேலே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிசிப்ட் அப்படின்ட்டு இருக்கும், இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ரிசிப்ட் நம்பர் அப்படின்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி கன்சியூமர் நம்பரையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் உங்களுடைய கன்சியூமர் நம்பர் உங்களுக்கு தெரியும், அதை என்டர் பண்ணிவிடுங்க. இப்போ ட்ரான்சாக்ஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிசிப்ட் நம்பர் பக்கத்திலே உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் டேட்டு கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஆஷ் யூஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் டே இதில் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு வியூ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு வியூ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய இ பில் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதேமாரி தான் உங்களுடைய இபி பில் வரும். ஸோ எப்போ ட்ரான்சாக்ஷன் உங்களுடைய யார் நேமில் இருக்குது, என்ன இபி என்ன மின்சார், அதாவது உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். இந்த பில்லை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தோ அல்லது கலர் ஜெராக்ஸ் எடுத்தோ நீங்கள் உங்களுடைய, அதாவது மகளிருக்கான 1000 ரூபாய் தொகைக்கான அப்ளை பண்ணும் பொழுது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மின் கட்டண ரசீதோடு நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். இது கூட உங்களுடைய இபி பில். ஸோ இபி பில்லு தான் ஓகே, ஆனால் புக்கு இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா அதாவது அந்த அட்டை இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா இது கூட தேவையில்லை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை எடுத்துகிட்டு போனாலே போதும், இது வந்து நீங்கள் ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனாலே போதும், உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய சர்வீஸ் நம்பர் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பில்லில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் உங்களுடைய டீட்டெயிலில் வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பில்லில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் இபி பில் இபி அண்ட் போயிட்டு நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னா அந்த பில்லை கூட வைக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஆன்லைன் பில்லை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.